கடலூர் மாவட்டம் ராஜசுடாமணி என்ற கிராமத்தில் விளைநிலத்தில் நடவு பணி செய்து கொண்டிருந்த பெண் மின்னல் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். கடந்த 3 நாட்களாக காட்டுமன்னார் கோவில் சுற்றுவட்டாரத்தில் இடியுடன் கூடிய கனமழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்நிலையில் ராஜசுடாமணி கிராமத்தில் 16 பெண்கள் விளைநிலத்தில் நடவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மழையில் நனைந்தவாறு இவர்கள் நடவு செய்து கொண்டிருந்த போது செல்லம்மாள் என்ற 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணை மின்னல் தாக்கியது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த காட்டுமன்னார் கோவில் போலீசார் செல்லம்மாளின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூர் அனுப்பர்பாளையத்தில் பாத்திரம் தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் இலவச மின்சாரம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அனுப்பர்பாளையம் பகுதியில் பனியன் தொழிலுக்கு அடுத்தபடியாக பாத்திர உற்பத்தி தொழில் பிரசித்தி பெற்றது. ஊரடங்கிற்கு பிறகு உற்பத்தி தொடங்கி பிற மாவட்டங்களுக்கு பாத்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்று வந்தாலும் முன்பு போல வர்த்தகம் நடைபெறாதது உற்பத்தியாளர்களை வேதனை அடைய வைத்துள்ளது. அரசு உதவிகள் செய்து தங்கள் தொழிலை காக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அருகே போலி சான்றிதழ் கொடுத்து 19 ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி தற்போது தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த பெண் சிக்கியுள்ளார். பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் உத்தரவின் பேரில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் சான்றிதழ்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. இதில் மலை கிராமமான திம்மராயனஹள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் கண்டம்மாள் 12ஆம் வகுப்பு தேர்வில் 4 பாடங்களில் தேர்ச்சி பெறாத நிலையில் போலி சான்றிதழ்கள் கொடுத்து பணியில் சேர்ந்தது தெரியவந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு வட்டார கல்வி அலுவலர் உமாதேவி மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. ராஜீவ்காந்தி சாலையில் உள்ள 7 சுங்கச்சாவடிகளில் இந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி கார்களுக்கான கட்டணம் 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும் இலகுரக வாகனங்களுக்கான கட்டணம் 41 ரூபாயிலிருந்து 49 ரூபாயாகவும் பேருந்துகளுக்கான கட்டணம் 65 ரூபாயிலிருந்து 78 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு 2022 வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.